பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ் எல்லாருக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நான் உங்களோடு பேச பிரியப்படுகிறேன். எப்போதும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது தான், மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி ஒரு 5 நிமிஷமோ அல்லது 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்கள, நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர போகிறீங்கள, அது வந்து 100,000,000 மக்களாக இருக்கட்டும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி இது தேவை. அதனால் நீங்கள் என்னோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் இருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. சரியா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்குரிய தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம், அதாவது 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய கொரிந்து நாட்டு சபைக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், எங்கள் போர் ஆயுதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, போர் ஆயுதம்னா யுத்தத்துக்கு தானே ஆயுதங்கள் வேணும், தற்காப்புக்கு தானே ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நமக்கு எதுக்கிட்ட ஆயுதம் என்று நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இங்கே அவர் பேசுகிற ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாகிற, மாம்ச பிரகாரம்னா கத்தி, கம்பு, துப்பாக்கி, குண்டு, இதுதான் மாம்ச பிரகாரமான ஆயுதங்கள். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆயுதம் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாக இல்லை, அரண்களையே. அரண்கள் என்றால் சாத்தானுடைய கேம்ப். ஆமென். ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அவன் ஒரு கேம்பில் இருந்து கொண்டு அங்கேயே ஆயுதங்களெல்லாம் அவன் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்கு எனக்கும் விரோதமாக எழும்புகிற சத்துருவின் அரண்களையே அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய, நிர்மூலமாக்கத்தக்க ஒரு பலன் ஒரு ஆயுதத்தில் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பலன். தட் இஸ் அனாயிங், பரிசுத்த ஆவியானுடைய பலன் தான் சத்துருவின் அரண்களையே நிர்மூலமாக்குமா. சத்துருவை நிர்மூலமாக்கும் சொல்லலை, சத்துருவின் அரண்களையே நிர்மூலமாக்கிடுமா. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே எத்தனை கோடி பிசாசுகள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினி ஆஸ்தரங்கள் அந்த சத்துருவை அழிக்கும். பிரியமானவர்களே, அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? சூனியை வச்சுட்டாங்களோ, பிசாசை ஏவி விட்டுட்டாங்களோ, எனக்கு விரோதமாக முட்டை பெட்டிஷன் போட்டுட்டாங்களோ, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்களோ, எங்கள் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வருதே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களிலிருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் ஆமேன் வல்லமையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற ஆவியானவர். ஆகவே ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஆவியில் நிரம்பி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தர்க்கங்கள், வாதங்கள் ஆமேன் எல்லாவற்றையும் நாங்கள் வல்லமையினால், நீங்கள் அபிஷேகத்தின் வல்லமையினால் கீழ்ப்படுத்துவீங்க. சரியா, அதனால்தான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஆவியில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி 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 உங்கள் உள்ளான மனுஷனை நல்ல ஸ்ட்ராங்காக, ஸ்டெடியாக நீங்கள் ஆவிக்குள்ளாக நிரம்பி வைத்து கொண்டால், சாத்தான் உங்களுக்கு விரோதமாக ஏதாயிலும் குற்றச்சாட்டுகளையும் குறைகளையும் எரிச்சல்களையும் போட்டி பொறாமைகளையும் அனுப்பும்போது எளிதில் கையை உயர்த்தி ஜெபமணி அவனை நீங்கள் மேற்கொண்டுருவீங்க. ஏன்னா எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்ச பிரகாரமாக அல்ல, ஆமேன் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்திடாதீங்க. அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி நிரம்பி ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஜெபிக்க ஜெபிக்க பாருங்க, உங்களை அறியாத ஒரு ஆவியின் பலன் உங்கள் கண்களில் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் கிடைக்கும், தெளிவு உண்டாகும். ஆமேன், குழப்பமே இருக்காது, அதிசயமாக கர்த்தர் நடத்துவார். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நன்றி. யாராவது இன்றைக்கி குழம்பி கொண்டு இருந்தால் அவர்களை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்தி விட்டீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவருடைய சுற்றார் உற்றார் உறவினர் எல்லார் மேலே உடைய பரிசுத்த பாதுகாப்பு இருக்கட்டும். மாறாத தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.